Tamil Islamic Post. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அமெரிக்கா மிகப்பெரியதொரு பேரிடரை சந்தித்திருக்கிறது. நூற்றாண்டு காணாத பேரிடர். 1860க்கு பிறகு இப்படி ஒரு பேரிடரை அமெரிக்கா சந்தித்ததில்லை. இந்த 1860 வந்ததை விட மிகப்பெரிய ஒரு இழப்பை, பாதிப்பை, பேரழிவை, இயற்கை பேரிடரை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இயற்கை பேரிடர் என்பது, இயற்கை பேரழிவு என்பது கொண்டாட்டத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ உரியதல்ல. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் வருந்துகிறோம். அவர்கள் விரைந்து மீண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். உலகில் பல பகுதிகளில் இயற்கை பேரழிவுகள், பல இஸ்லாமிய நாடுகளில் கூட நிலநடுக்கங்கள் போன்றவைகள்லாம் ஏற்படுதா இல்லையா? அண்மையில் துருக்கியில் கூட மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதில் பெருமளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆக அந்த இயற்கை பேரிடருங்கிறது எங்கே ஏற்பட்டாலும், முஸ்லீம் நாடுகள் ஏற்பட்டாலும் சரி, முஸ்லீம் அல்லாத நாடுகள் ஏற்பட்டாலும் சரி, அவைகள் கொண்டாட்டத்திற்குரியதல்ல, மகிழ்ச்சிக்குரியதல்ல. அதை கொண்டு நம்ம ஒரு மகிழ்ந்து கொண்டாடுவது என்பது அப்படிப்பட்ட கொண்டாட்டத்துக்கு அது உரியதல்ல. ஆயினும் சில பாடங்கள் அதிலே இருக்கிறது, சில படிப்பினைகள் அதிலே இருக்கிறது. நீங்க சைட்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அந்த பேரழிவினால ஏற்பட்ட தாக்கங்களுடைய காட்சிகளைத்தான், படங்களையும் வீடியோக்களையும் தான் நீங்க வந்து சைட்ல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த பேரிடரை பற்றி சொல்கின்ற பொழுது அதாவது அறிஞர்கள், ஆய்வாளர்கள் திகைத்து நிற்கிறார்கள். இது எப்படி ஏற்பட்டது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அது மாதிரி அந்த டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நாடா இல்லையா அமெரிக்கா? எல்லா உலகத்திலேயே எல்லா நவீன தொழில்நுட்பங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நாடு. அந்த நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தும் இந்த சக்திக்கு முன்னால முடங்கி இருக்கிறது, செயலிழந்து நிற்கிறது. அது மாதிரி அறிஞர் பெருமக்கள் வியந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு புயலா? இந்த புயலினால கிட்டத்தட்ட இது ஆரம்ப கட்ட செய்திகளாக சொல்கின்ற பொழுது 1700 பேர் இறந்திருப்பதாகவும், அது மாதிரி அதாவது ஒரு மில்லியன் கணக்கான மக்கள் அந்த பகுதிகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும், 2.5 மில்லியன் மக்கள் இது எதில்லாம கரண்ட் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட 50 பில்லியன் அளவிற்கு, 50 மில்லியன் அல்ல, 50 பில்லியன் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஆரம்ப கட்ட அந்த கணிப்பு, அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் கடந்த வெள்ளிக்கிழமை சொல்கின்ற பொழுது, இந்த அதாவது புதன் இரவும் வியாழன் பகலுமாக இந்த புயல் வீசி இருக்கிறது. இதை பார்வையிட்டு வெள்ளிக்கிழமை அவர் சொல்லும்போது சொல்றாரு, 50 பில்லியன் அளவிற்கு இழப்பு, அழிவு ஏற்பட்டிருக்கிறது செய்தாரு. அமெரிக்காவுடைய அதிபரே செய்தாரு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நம்ம நினைத்து பார்க்கலாம், கிட்டத்தட்ட 280 to 380 கிலோமீட்டர் வரையிலும் அந்த காற்றுகள் வீசி இருப்பதாக செய்திகள் வருகிறது. ஒரு வாகனம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுகின்ற பொழுது அதற்கு முன்னால வரக்கூடியவங்களுடைய நிலைமை என்னாகுங்கிறது இங்கே செய்யலாம், யூகித்துக் கொள்ளலாம். இந்த காற்றினுடைய வேகத்தினால கடுமையான, அதாவது அந்த காற்று, அது இந்த காற்று எங்கெல்லாம் வீசியதோ அந்த பகுதிகளை பூரா அழித்து கொண்டு சென்றிருக்கிறது. இன்னொரு பக்கம் என்ன செய்யறது, மழை பெய்து மழை வெள்ளங்கள்னால அதாவது கழுத்தளவு தலையளவிற்கு தண்ணீர் செய்தது வந்து அந்த பகுதிகளை எல்லாம் அழித்திருக்கிறது, சிதைத்திருக்கிறது. அது அது மாதிரி என்ன அந்த காற்று, அந்த அது காற்று அடித்து சென்ற இடங்கள்ல என்னவெல்லாம் இருந்ததோ அனைத்தையுமே அழித்து அனைத்தையும் குப்பை கூளங்களாக மாற்றி இருக்கிறது. பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிந்திருக்கிறது. மிகப்பெரிய இழப்புகளை, அதாவது அந்த கட்டுமானங்கள்ல அந்த கட்டமைப்புகள்ல மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து இருக்கிறது. தோராயமாக 50 பில்லியன் அளவுக்கு இருக்கும் என்று அமெரிக்க நிர்வாகமே சொல்லி இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இது. அப்ப இந்த இழப்புல இருந்து நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் பல இருக்கிறது. இந்த காசாவை பற்றியும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது.
அந்த படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. மனுஷன் வந்து பலகீனமானவன், ஆண்டவனுக்கு முன்னால ஹுலிக்கல் இன்சானு தயீஃபா, மனிதன் பலகி. நீ என்னத்தான் டெக்னாலஜியில மிதமிஞ்சி இருந்தாலும், என்னத்தான் உயர் தொழில்நுட்பங்களை எல்லாம் நீ கண்டுபிடித்திருந்தாலும், நீ பலகீனமாகத்தான் இருக்கிறா. உன்னால என்னுடைய சக்திக்கு முன்னால நிற்க முடியாது என்பதைத்தான் அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக எல்லாரும் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான். மனிதன் மெய்மறந்து அலைவதை, தன்னை மறந்து அலைவதை, இறைவனை மறந்து அலைவதை அவனுக்கு நினைவூட்டி அவனை இறை நினைவின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நிகழ்த்தப்படுகிறது. மா அகர்ரக வியாயிகளும் சானும், மனிதனே மா அகர்ரக பிரபிக்கல் கரீம், சங்கை பொருந்திய உன்னுடைய ரப்பை விட்டு உன்னுடைய கவனத்தை திருப்பியது எது, உன்னை அகந்தை கொள்ள செய்தது எது, அல்லது உன்னை அவன் படைத்தான், உன்னை படைத்து செம்மைப்படுத்தி ஒரு அழகான தோற்றத்தில் உன்ன கொண்டு வந்து விட்டு விட்ட பிறகு உன்னை அவன் அவனை விட்டு உன்னை கர்வம் கொண்டு வேறு திசைகளை நோக்கி உன்னை எது இழுத்து செல்கிறது என்று கேட்கிறானா இல்லையா. அப்போ மனிதன் வந்து அகந்தை கொண்டு இருமாப்பு கொண்டு அவனுடைய திசைகள் மாறுகின்ற பொழுது அவனை நல்ல திசையை நோக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி கூட இது போன்ற பாடங்களை அவ்வப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யறான், படித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு அதிசய ஒரு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது, வல நுதிய கண்ணகும் பி அதாபில் அதுனா தூ மின் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்களுக்கு பெரிய வேதனைக்கு முன்னால சிறு சிறு வேதனைகளை கொண்டு அவர்களுக்கு வழங்குவோம். எதுக்கு எதுக்காகனாக்கா லஅல்லஹும் யர்ஜிஊன், அவங்க என்ன செய்யணும், வந்து சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான். ஆக இந்த அழிவுகள் எல்லாம் நம்ம கொண்டாட்டத்துக்குரியது இல்லை என்றாலும் கூட இந்த அழிவுகள் எல்லாம் இறைவன் திட்டமிட்டு நிகழ்த்தக்கூடியவை என்பதுல சந்தேகமே இல்லை. ஏன்னாக்கா இந்த உலகத்துல வந்து யாசுபு அன் ரப்பிக்க லாபி சமாஹி உலாபில் பூமியிலையும் வானத்திலையும் அல்லாவை விட்டு மிஸ்கால் தரத்தின் ஒரு அணு அளவு உள்ள விஷயங்கள் கூட மறையாது. உலா அக்பரம் என்றாலிக்க உலா அசுகர, அதை விட சிறுசாக இருந்தாலும் சரிதான், பெருசாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுடைய அந்த கவனத்தை விட்டு எதுவுமே மறைகிறது இல்ல. வரக்கத்தின் ஒரு இலை கூட விழுவதில்லை அவனுடைய அனுமதி இல்லாம. ஆக இவைகள் எல்லாம் இது வந்து அவனுடைய அனுமதியை கொண்டுதான் நடக்கின்றது, அவன் தான் திட்டமிட்டு நடத்துகிறான் என்பதுல மாற்று கருத்து இல்ல. இந்த இது போன்ற நிகழ்வுகளை வந்து அவன் மனிதர்கள் பாடம் படிப்பதற்காக வேண்டி, மனிதர்களை நல்ல வழியை நோக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி இது போன்ற பாதிப்புகள்ல ஒரு கூட்டம் பாதிக்கப்படும், ஒரு சிறு கூட்டம் பாதிக்கப்படும். அப்ப இந்த ஒரு சிறு கூட்டம் பாதிக்கப்பட்டு அழிந்தாலும் இந்த பாதிக்கப்பட்ட சிறு கூட்டம் வாழக்கூடிய பெருங்கூட்டத்துக்கு என்ன செய்யணும், பாடமாக இருக்கணும், படிப்பினையாக இருக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற விஷயங்களெல்லாம் நிகழ்த்துகிறான். இப்ப நம்ம இந்த காசாவுக்கு வருவோம். அதாவது நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, அமெரிக்க மக்களோடு நாம் நிற்கிறோம். அவர்கள் சந்தித்து இருக்கக்கூடிய பேரிடருக்கு பேரிடர் வந்து மிகப்பெரிய பேரிடர், அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறுகிறோம். அதிலிருந்து அவங்க என்ன செய்யணும், திரும்பி வரணும். அதே சமயத்துல உலகத்தில் அநியாயங்கள் மிகைக்கும் போது, அநியாயங்கள் நிறையும் போது இது போன்ற தண்டனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அமெரிக்காவுடைய அரசாங்கம், அந்த மக்கள் தான் சொன்ன அந்த மக்கள் நல்லவர்கள். இந்த காசாவுடைய விஷயத்துல கூட உலகத்தினுடைய மற்ற எந்த நாடுகளையும் விட அமெரிக்காவில அமெரிக்க மக்களால ஏராளமான போராட்டங்கள், பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக, பலஸ்தீன குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஆதரவாக, பலஸ்தீன போராளிகளுக்கு ஆதரவாக ஏராளமான போராட்டங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயே அமெரிக்க மக்களால் செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருக்குது. இப்ப அந்த மக்களுடைய மனங்கள்ல ஈரம் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த மக்களை வாழக்கூடிய அந்த ஆளக்கூடிய அரசு இருக்குது இல்லையா, இந்த அரசு அநியாயம் செய்யக்கூடிய அரசாக இருக்கிறது, இந்த அரசு மோசமான அரசாக இருக்கிறது, தவறான பாதையில நடைபெறக்கூடிய அரசாக இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்னால அமெரிக்காவுடைய அதிபர் சொன்னாரு, அமெரிக்க சக்திகளுக்கு முன்னால யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாதுன்னு சொன்னாரு. இப்ப அல்லாஹ் நான் வந்து ஏன் சக்திக்கு முன்னால உன்னால நிற்க முடியுமான்னு கேட்டிருக்கிறான். இப்படியே சொன்னான், அமெரிக்காவுக்கு முன்னால அமெரிக்காவுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி, இந்த சக்தியை எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, அதற்கு முன்னால நிற்க முடியாதுன்னு சொன்னான். சொன்ன சிலதுல ஒரு வாரத்துக்குள்ள இப்ப மிகப்பெரிய ஒரு சக்தியை அல்லாஹ் காட்டி இருக்கிறான், இந்த சக்தியை எதிர்த்து நெல்லு பார்ப்போம்னு வந்து அல்லாஹ் சவால் விட்டது மாதிரிதான் வந்து இந்த நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம சொன்ன இல்லையாவது காசாவில வந்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட 67 பில்லியன் டாலர்களை இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்கா கொடுத்து தான் காசாவை அழித்திருக்கிறது.
இப்ப பாருங்க வந்து 50 பில்லியன் டாலர் அங்க அழிவாங்க செய்து எந்த காசுமே கொடுக்காம அவனுடைய அந்த கட்டமைப்புகள்ல 50 பில்லியன் எல்லாம் அவுட் ஆக்கிட்டான் வந்து பல்ல நினைச்சிட்டானா செய்து ஒரு வருஷமா காசா வேஜறான் அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அழிவை ஒரு நாள் புதன்கிழமை இரவும் வேளக்கிழமை காலையுமாக அந்த ஒரு நாளுக்குள்ள அல்லாத செய்யறானாக்கா காசாவில் எவ்வளவு அழிவு ஏற்பட்டதோ அந்த அழிவுக்கும் அதிகமான அழிவை புளோரிடாவில் அல்லாத செய்யறான் கொடுத்திருக்கிறான். இது நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. காசா என்பது ஒரு கடற்கரை நகரம்தான், புளோரிடாவும் ஒரு கடலோர மாநிலமாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி இந்த காசாவுடைய பாதிப்பினால செய்யறாங்க ஒரு வருஷமாக 1 மில்லியன் மக்கள் என்ன செய்யறாங்க இடம்பெயர்றாங்க. இங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு நாளையில என்ன செய்யுது கிட்டத்தட்ட 6 மில்லியன் மக்கள் என்ன செய்யறாங்க இடம்பெயர்றாங்க. அது மாதிரி 42,000 பேர் அவங்க ஷஹீதா இருக்கிறாங்க ஒரு வருஷமாட்டு. இதை நீங்க செய்தாச்சுனாக்கா ஒரு 360-370 டிவைட் பண்ணியாச்சுனாக்கா ஒரு நாளைக்கு 110 பேர் 113 பேர் வரும். ஆனா அங்க ஒரு நாளையில எல்லாம் என்ன வந்து அதை விட 10 மடங்கு 15 மடங்கு 1,700 பேர் என்ன வந்து எல்லாம் காலி பண்ணி இருக்கிறான் வந்து. அது மாதிரி 13,000 பேர் என்ன செய்யல வந்து காணலன்னு சொல்றாங்க. அது மாதிரி அந்த 2,00,000 பேர் கரண்ட் இல்லாம தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வரோம். ஆக மிகப்பெரிய இழப்புகளை வந்து இவங்க சந்திச்சிருக்கிறாங்க என்பதுதான் மாற்று கருத்தை இல்லை. இதுல பல விஷயங்கள் நம்ம நினைச்சது வந்து அதாவது மனதை தொடக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இங்க ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். காசா இருக்கு இல்லையா, காசாவில இந்த இஸ்ரேல் குண்டு போட்ட நேரங்கள்ல காசாவினுடைய சிறுவர்களும் பிள்ளைகள்லாம் செய்வாங்க இறந்துட்டோம்னாக்கா அடையாளம் தெரியணுமேங்கிறதுக்காவது அவங்க கைகள் செய்வாங்க அவங்க பேரு அவங்க ஊரு அவங்க வந்து பாப்பா பேரெல்லாம் செய்வாங்க எழுதி வைப்பாங்க அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. அதே அது வந்து காசாவில் நடந்த நிகழ்ச்சி. இப்ப அதே நிகழ்ச்சி புளோரிடாவில் நடந்திருக்குது. இந்த புயலுடைய கொடுமையினால நம்ம தாக்கப்பட்டு விட்டால் அழிக்கப்பட்டு விட்டால் நம்மளை பற்றி அறிய வேண்டுமையானால் ஏதாவது குறிப்பி விடமா இல்லையா, அப்ப புளோரிடாவுடைய குழந்தைகள் புளோரிடாவுள்ள குழந்தைகள் மட்டுமே பெரியவர்கள் எல்லாம் தங்களுடைய கைகள் நினைச்சாங்க தங்களுடைய பேரு ஊரு வயசு அப்பா யாரு அம்மா யாருங்கிறதெல்லாம் எழுதி வைக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோம் வந்து. அப்ப காசாவில் அது நடந்தது, போருடைய ஆரம்ப கட்டத்தில் நடந்தது. அது அப்படியே எங்க நடக்குது, புளோரிடாவில் நடக்குது. அப்போ அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன், அவன் எல்லாவற்றிற்கும் நீதி வழங்கக்கூடியவன். அவன் எந்த நேரத்துல எப்ப நியாயம் வழங்க வேண்டும்ங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த சமயங்கள்ல அவன் கண்டிப்பா என்ன செய்வான், வழங்குவான் என்பதைத்தான் இது செய்யறது காட்டுகிறது. அது மாதிரி ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை எங்க அமெரிக்காவில் இந்த புளோரிடா பகுதிகளில் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாளில் பெய்து இருக்கிறது. இதனால என்ன இருக்குனாக்கா 50 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த சஹாரா பாலைவனம் இருக்கு இல்லையா, சஹாரா பாலைவனத்துக்குள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்ப இவைகளெல்லாம் இறைவனால அது கிட்டத்தட்ட இந்த புயலுடைய வலிமையை பற்றி சொல்லும் போது மற்ற சாதாரண புயலை விட 2 மடங்கு 3 மடங்கு இல்ல 20 மடங்கு 25 மடங்கு செய்து வலிமை வாய்ந்த புயல்னு சொல்லாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு புயல் அங்கு ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு படிப்பினையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அநியாயம் எங்க பார்த்தாலும் செய்து வந்து ஆப்கானில் அநியாயம் செய்தாரு அமெரிக்க அரசு, ஈராக்ல செஞ்சிருக்காரு அமெரிக்க அரசு. அது மாதிரி உலகத்துடைய பல்வேறு நாடுகள் இப்ப காசாவில் இந்த காசாவுடைய நான் சொல்லல, நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த மக்களை வந்து நான் சாபமிடல, அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று தான் நம்ம சொல்றோம் வந்து. ஆனால் அமெரிக்க மக்கள் சொல்றாங்க இந்த அழிவுகளை பார்த்துக்கிட்டு இந்த இழப்புகளை பார்த்துட்டு இந்த கோரமான காட்சிகளை பார்த்துட்டு அமெரிக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது தவறு செய்கிறது, கடுமையான வந்து இழப்புகளை பலஸ்தீனில் ஏற்படுத்தி இருக்கிறது, அதனுடைய பாதிப்பாக இருக்கலாம் அதனுடைய சாபமாக இருக்கலாம் என்று நான் சொல்லல. பாதிக்கப்பட்ட மக்கள் அமெரிக்காவிலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாதிப்பிலிருந்து வந்து உயிர் தப்பிய மக்கள் செய்யறாங்க பரவலாக இந்த விஷயத்தை பேசுறாங்க. பரவலாக பேசுவது சமூக வலைதளங்கள் ஏராளமாக செய்வது பார்க்க முடிகிறது. இப்ப அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கே அவங்க மக்கள் மனதை தைக்கும் அளவிற்கு இந்த விஷயங்கள் செய்து வந்து நெருஞ்சி முள்ளாக அந்த மக்களுடைய நெஞ்சங்கள்ல என்ன செய்யறது வந்து நெருடிக் கொண்டுதான் இருக்கிறது. அது மாதிரி அந்த காசாவுடைய நிகழ்வுகள்ல பல நிகழ்வுகள் செய்து வந்து இந்த நிகழ்வோடு ஒத்து போகிறது. மனிதன் நலமாக வாழ வேண்டும், அவரவர் உரிமைகளை அவரவர் பெற்று வாழ வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அந்த நாட்டை பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு தானே. இப்ப இன்னொரு நாட்டுக்காரன் இன்னும் வேற நாட்டுல வந்து மூக்க நுழைக்கிறதுனாலதான் ஏராளமான பிரச்சனைகளும் சச்சரவுகளும் தொந்தரவும் வருகிறது. இது ஆணவத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு அமெரிக்கா போயிருக்கிறது. என்னை விட வந்து சக்தி படைச்சவன் யாருன்னு செய்யறான் வந்து கேட்டான் வந்து.
அது எல்லாம் அனுப்பிச்சுதான் வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டா அப்படிங்கிறது மாதிரி அனுப்பி இருக்கலாம். இப்போ குரான்ல இது போன்ற புயல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்கிறனால இருக்குது. குரான்ல ஒரு சமூகத்தை பற்றி எல்லாம் சொல்லலாம். ஆதுன்னு ஒரு சமூகம் வாழ்ந்தது. அந்த ஆது சமூகத்திற்கு நபியாக ஹூத் நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த ஆது சமூகம் அமெரிக்கா தான் வலிமைன்னு சொல்றாங்க இல்லையா, இப்படியே கேட்டான் ஹூத் நபியிட்ட கேட்டான், மண் அஷத்து மின்னா குவா, நாங்கள் வலிமையானவர்கள், எங்களை விட வலிமை மிக்கவர் யார் இருக்கிறார்? கர்வம் கொண்டான், பெருமை அடிச்சான், பாறைகளை புடைந்து அவைகளுக்குள்ள வாழ்ந்து வந்தான். உண்மையிலேயே அது வலிமை மிக்க ஒரு சமுதாயமாக இருந்தது. மண் அஷத்து மின்னா குவா என்று நபியிடத்துல வந்து கேட்கிற, என்னை விட யாருக்கு வலிமை இருக்குது? உனக்கு வலிமை இருக்குது, அந்த வலிமையை அவன் என்ன செய்தான், நல்ல விஷயத்துல பயன்படுத்தல, தவறான விஷயங்களை பயன்படுத்தான், அநியாயம் செய்வதில் பயன்படுத்தினான், மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதில் பயன்படுத்தினான். அல்ல அஞ்சுதான் வந்து பார்சல அலைகும், அந்த சூரத்துல ஹாக்காவில் இருக்கிறது, பார்சல அலைகும் ரீஹன் சர் சர் ஒரு கடுமையான புயல் காற்றியாக அவங்களுக்கு அஞ்சுதான் வந்து அனுப்பினான். அதை சஹரஹ அலைகும் செவ் அலையாலின் ஐயாம், எட்டு நாட்கள் எட்டு பகலும் ஏழு இரவும் அந்த புயல் இன்னைக்கு இது ஒரு இது ஒரு இரவும் ஒரு பகல் அடிச்சிருக்குது. அல்ல அந்த சமூகத்தின் மீது ஏதாவது செவ் அலையாலும் சமானியத்தை ஐயாம் எட்டு பகலும் ஏழு இரவுமாக நினைச்சாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ந்து கடும் புயல் அடிச்சது. அந்த புயலுக்குள்ள கடுமையான குளிர் குளிர் காற்று இருந்தது. அந்த கடும் குளிரோடு தொடர்ந்து ஒரு வாரம் அடித்த புயல்னால அவங்களெல்லாம் செத்து மடிஞ்சேன். எப்படின்னா அன்னகும் அஜாசு நகலின் ஹாவியான் சொல்றாங்க கிட்டத்தட்ட, அதாவது மூட்டோடு பேர்த்து போடப்பட்ட பேரித்த மரங்களை போன்று அவர்கள் வீழ்ந்து கிடந்தார்கள் என்று எல்லாம் சொல்றான். ஆக இப்படி ஆணவக்காரர்களுக்கு அல்லாஹ் அவ்வப்போது படிப்பினையை படிப்பித்துக் கொடுத்திருக்கிறான். இப்படி என்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த, என்னை விட்டால் வலிமை மிக்கவன் யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆது சமூகத்தை இந்த ஒரு புயலை கொண்டுதான், கடுமையான புயலை கொண்டுதான் அல்லாஹ் அழித்திருப்பதாக சொல்கிறான். அப்ப ஆணவம் என்பது யாருக்கும் கூடாது, என்னை மிஞ்சிய சக்தி இல்லை என்பது யாருக்கும் கூடாது. உன்னை நீ உன்னிடம் வலிமை இருந்தால் அந்த வலிமையை பயன்படுத்தி நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர, அந்த வலிமையை பயன்படுத்தி மற்றவர்களை நீ அழிப்பாயேயானால், உன்னுடைய அநியாயம் கட்டுக்கடங்காமல் அத்துமீறி செல்லுமேயானால் உனக்கு அழிவு வரும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையாகத்தான், அப்படிப்பட்ட ஒரு பாடமாகத்தான் இருக்கிறது. இந்த காட்சிகள் நீங்க வகையில் இல்லையா, அதாவது கிட்டத்தட்ட இது வெள்ளம் ஒரு பக்கம், அந்த புயலுக்குள்ளேயே நெருப்பு புயல், இது வந்து நெருப்பை சுமந்து வருகிறது, குளிரை சுமந்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த படங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மெய்சிலிருக்குனாக்கா இது சந்தோஷத்தை சொல்ல வந்து நம்ம ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் தருகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலிருந்து நாம் பாடம் கற்கவில்லை என்றால், படிக்கவில்லை என்றால் நாம் எல்லாம் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த விஷயங்கள் வந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று ஒரு மனிதனாக நாம விரும்புகிறோம். அதே சமயத்துல அநியாயக்காரர்களுக்கு இந்த மாதிரி இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் சிந்திக்கணும், நம்ம செய்யற அந்த பாவங்கள்ல இருந்து மீண்டு வரணும், நம்முடைய அநியாயத்தை குறைத்து விட்டு செய்யணும், வந்து நன்மையின் பக்கம் திரும்பணும், நல்லதை செய்யணும் என்ற பாடம் அவங்களுக்கு என்ன செய்யணும் கிடைக்கணும். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற தகவல்களை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு இன்ஷா அல்லாஹ் பகிர்வோம். இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.